பொறுப்புங்கிறதே கிடையாதா? நைட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு கையில ஜம்முன்னு ஒரு மணிக்கு எழுந்திருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ கேவலமான ரோல் கொடுக்கறது, கருமமான டைலாக் கொடுக்கறது. சரி, அவனை பத்தி பேசுவானா? என்ன சாப்பிட்ட? இப்போ நான் என்ன சாப்பிட்டேங்கிறதா முக்கியம்? ஏண்டா இப்படி இருக்க? எங்கள் வீட்டில் வேற ஏற்கனவே ப்ரெஷர் அதிகமாகுதுடா. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க. நீ என்னன்னா இன்னும் லெத்தாஜிக்காகவே இருக்க. ஆக்டிங் தான் என் உலகம், ஆக்டிங்னஸ் மை பேஷன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு புட் த எஃபர்ட்ஸ். என் ஃப்ரெண்டை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு ரோல் வாங்கி கொடுத்தேன், அதையும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கேட்டால் செட் ஆகாதுன்னு சொல்கிற, ரீசன் சொல்கிறான்னு சொன்னால் டாபிக் சேஞ்ச் பண்ணுற. இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன், ஏன் ரோல் வேணான்னு சொன்னேன். ஏய் பிரிடி, அதை விட்ட என்ன வேறு ரோலேவா கிடையாது சொல்லு. வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அந்த ஒரு நாள் எப்போ தாண்டா வரும்? நீ ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி சொல்லி 6 வருஷம் ஆச்சுடா. முதல்ல நீ ஏன் அந்த ரோல் வேணான்னு சொன்ன, அதை முதல்ல சொல்லு. ஏய் அந்த ரோல் சத்தியமாக மொக்கியாக இருந்துச்சு ஸ்ரீ, அதனால தான். இல்லை நீ போய் சொல்கிற, உன் வாய்ஸ்லேயே பச்சையாக தெரியுது. உண்மையை சொல்றா, ஏன் ஏண்டா நான் கஷ்டப்பட்டு வாங்கி தந்த ரோலை வேணான்னு சொன்னேன் சொல்லுடா. ஏன் ஏன் நான் உன கூடி கொடுக்க சொன்ன போதுமா? நீ சொன்ன அவனை போய் பார்த்த ப்ரோ, நான் அனுவோட ஆளுன்னு சொல்றதுக்குள்ள ப்ரோ நீங்க தான் அனுவோட ஃப்ரெண்டா? அவன் ரெண்டு நாள் முன்னாடி என்கிட்ட எல்லாத்தையும் பத்தி பேசிட்டா ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரோல் உங்களுக்கு தான். ஆனா அது நீ உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. நானும் என்ன ப்ரோன்னு கேட்டதுக்கு ப்ரோ, எனக்கு அனுமலை ரொம்ப நல்லாவே ஒரு கண்ணு, அவளை மட்டும் நீங்கள் எப்படியாவது கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வை, இந்த ரோல் உங்களுக்கு தான். டேய் நானும் அவளை 8 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ப்ரோ, சத்தியமாக இதை பற்றி அனுவை என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எது எப்படியோ உங்களுக்கு இந்த ரோல் வேணும்னா ஒரு நாள் அனுவ உங்கள் லப்பர்ன்னு பார்த்துட்டு என் கூட அனுப்பிவிங்கன்னா. எனக்கு வந்த காண்டுக்கு அந்த நாயை அங்கேயே அடித்து சாப்பிடிச்சிருப்பேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது விஷயத்த அவங்ககிட்ட சொல்லவே இல்லை? ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமா தான் பேசணும். நீ ஒழுங்கா நடிச்சு ரோல் வாங்கியிருந்தா நான் என்ன கண்டனாய் கிட்ட போய் கெஞ்ச போறேன்? நடிக்க துப்புதா பேச வேண்டாம். ஓ, ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு விதமா பேசுவேன்னா அப்போ என்கிட்ட எந்தெந்த விதத்துல பேசிருக்கியோ? இதுக்கு பேரு வேற சொல்லுவாங்க, வார்த்தை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏண்டா ஏன் நிறுத்திட்ட சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நாக்கு வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு சொல்றா. நான் ஒரு தேவடியான சொல்லு, எல்லா ஆர்கூடியும் படுக்கிறேன்னு சொல்லு. உனக்காக நான் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்கேன். சிஏ படித்த நான் என் ஓல்டு ஜாப்பை விட்டுட்டு கம்மியான சேலரிக்கு உன் கூத்துப்பட்டையில் ஜாயின் பண்ணேன். எதுக்கு? ஏன்? ஏன்னா உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உன் கரியருக்கு என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அப்படிலாம் என்னை நினச்சேன் பார்த்தியா, என்னை நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். இதில் என்னை நீ அசிங்கப்படுத்திட்டல. ஏய் சாரிடி, நான் ஏதோ கோபத்தில் திட்டுட்டேன். எல்லாம் சொல்லிட்டு சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? கோபப்பட்டுட்டாராமா கோபம். இந்த கோபத்தை அன்னைக்கு என் ஃப்ரெண்டு என்னை படுக்க அனுப்பியான்னு கேட்டப்ப நீ என்ன பண்ண? பொத்திக்கிட்டு வந்த அந்த மாஸ்டர் உன்னை ட்ராமா ரிகர்சலப்போ என்னென்ன கேட்டான் அதுக்கு கோவப்பட்டியா? இல்லை பொம்மை மாதிரி நின்ன உன் கோவத்தெல்லாம் என் மேலே மட்டும்தான் காட்டுவேன். ஏன் தான் நான் தான் உனக்கு கிழிச்சவை? போதுண்டா சாமி போதும். இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ண என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. குட் பை. ஹலோ அனு, ஹலோ dialed is currently busy. Please try later.
number you have dialed is currently busy. Please try later. புலம்படவில்லையா? நீதி தவறாத சோழ பரம்பரையில் நீதி கேட்டு வந்துள்ளேன், அந்நீதி வழங்குவாய் மன்னா. என் மனைவி என் வாழ்க்கை துணைவி மற்றும் எனது மகன் அமிர்தமலர் இருவரையும் கொடூரமான முறையில் கற்பழித்துக் கொலை செய்திருக்கிறார். யார் யார் என்று கேட்டீர்களோ, தங்களை அணியிடம் இருந்து காப்பாற்றும் தங்களது காவலர்கள் குடிபோதையில் வெறிப்பிடித்த மிருகங்கள் போல் நடந்து கொண்டு அம்மிருகங்களை தடுக்க முயன்ற என் மகனை அடித்தே கொண்டு அம்மூவரின் சடலம் என் வீட்டில் முன்னணியே உள்ளது. மன்னா, உன் ஆட்சியில் இல்லை என்று சொல்லி இருப்பதற்கே தத்தளிக்கின்ற நான் ஒன்றும் ஒன்று கேட்கிறேன். தருவாய் எனது மனைவியும் மக்களை திருப்பி அவ்வாறு முடியலை என்றால் இந்த ஏழை விவசாயிக்கு நீதி வழங்குவாயோ? நீதி வழங்குவாயோ?